வணக்கம். இந்த வருடம் தீபாவளியை நம்ம ஒரு புதிய முறையில் வரவேற்போம். நம்ம லைஃப்பில் இருக்க பவர்ஸை எப்படி டீப்பாக அண்டர்ஸ்டூட் பண்ணி நம்ம லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பவர் டு டாலரேட், பவர் டு அக்செப்ட், பவர் டு ஃபேஸ், பவர் டு கோஆப்ரேட், பவர் டு டிசைட். இந்த மாதிரி இருக்கிற நம்மளோட பவர்ஸை நம்ம கூட்டுறது மூலியமாக நம்ம நமக்குள்ளே இருக்கிற ராவணனை டெர்மினேட் பண்ணுவோம் இந்த தீபாவளியில். தீபாவளின்னா வெளியே பிரகாசத்தை கொண்டு வர மாதிரியே நம்மளுடைய இன்னர் தாட்ஸ்க்கும் பிரகாசத்தை கொண்டு வரணும். நம்ம எல்லாருமே ரொம்ப உற்சாகமாக தீபாவளிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். தீபாவளின்னா நாம் நம்மையும் நம்ம சுற்றத்தையும் சுத்தம் செய்வதற்கான நேரம், புதுமைகளை வரவேற்கிறதுக்கான நேரம், நம் வாழ்வில் வெளிச்சத்தை வரவேற்பதற்கான நேரம், பிடித்தவர்களுக்கு பரிசு வாங்கி தரும் நேரம், இனிப்புகளை பகிர்ந்து கொள்ளும் நேரம், வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளும் நேரம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இன்னர் தாட்ஸையும் க்ளீன் பண்ணி இந்த தீபாவளியில் நம்ம ஒரு புதிய வருடத்தையும் புதிய யுகத்தையும் புன்னகையோடு வரவேற்போம். தீபாவளி வரத்துக்கு சில நாட்களுக்கு முன்னாடியே நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிப்போம். ஒவ்வொரு மூலை முடுக்கையும் சுத்தம் பண்ணுவோம். நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நிறைய ஒர்க்கு காரணமாக நம்ம கபோர்டில் துணிகளை சரியாக அடுக்காமல் வச்சுருப்போம், ஸ்டஃப் பண்ணி வச்சுருப்போம். இது நாளாக நாளாக ஒரு நாள் ஏதோ ஒரு அவசரத்தில் ஏதோ ஒரு துணி எடுக்கிறதுக்கு கபோர்டை ஓப்பன் பண்ணுறோன்னா எல்லா துணியும் கீழே விழுந்து கிடக்கும். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் நம்ம எல்லாருமே நம்ம ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப மதிப்போம். அது அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், இல்லை அக்கா தங்கச்சி குழந்தைகள் யாராக வேணும்னாலும் இருக்கட்டும், நம்ம நம்மளுடைய மைண்டோட இன்னர் தாட்ஸை செக் பண்ணுறதே கிடையாது. நம்மளோட ரிலேட்டிவ்ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ நம்மளை பற்றி தப்பாக பேசியிருந்தாலோ இல்லை தப்பாக நடத்தியிருந்தாலோ அதை வந்து நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கோம். அது ஒரு நாள் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நம்மளே அறியாமல் அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிடுவோம். ஆனால் பேசினதுக்கப்புறம் சாரி நான் அப்படி பேசுவேன்னு நினைக்கவே இல்லை, ஏதோ ஒரு டென்ஷனில் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அது வந்து நம்ம மைண்டில் என்ன இருக்கோ அதுதான் வார்த்தையாக வருது. நம்மளோட கபோர்டை மட்டும் இல்லை, நம்மளோட மைண்டையும் நம்மளோட இன்னர் தாட்ஸையும் நம்மளோட இன்னர் கான்வர்சேஷன்ஸையும் அடிக்கடி செக் பண்ணி க்ளீன் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். நாம் ஃபீலிங் ரிஜெக்டட், ஃபீலிங் ஹர்ட்டட், ஃபீலிங் நோபடி லவ்ஸ் மீ, யாரும் என்னை மதிக்கிறதில்ல, யாரும் என்னை மரியாதை செய்கிறதில்ல, யாருக்கும் நான் தேவையில்லை, பீப்புள் என்னை யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எந்த தாட்ஸை மனசில் வச்சுட்டு இருந்தாலும் அதை உடனே க்ளீன் பண்ணுங்கள் இந்த தீபாவளியில். இந்த ஸ்டெயின்ஸ்லாம் மைண்டில் லோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தோன்னா நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அடுத்த பிறவிலையும் இந்த ஸ்டெயின்ஸ் நம்மளை தொடர்ந்து வருமா. ஸோ நம்ம இந்த ப்ராப்ளமை நம்ம இப்போவே முடித்து நம்ம மைண்டை வந்து க்ளீன் பண்ணி வைப்போம். இந்த தீபாவளி திருநாளோட நாம் நம்மளுடைய கவனத்தை மெடிடேஷனில் வைக்கலாம், இல்லை கடவுளை பிரார்த்திப்பதில் வைக்கலாம். கொஞ்சம் டைம் எடுத்து திங்க் பண்ணி பாருங்கள். உங்களை அடுத்த நபர் வந்து தவறாக பேசி இருந்தாலோ இல்லை தவறாக நடத்தியிருந்தாலோ அது அவங்களோட ப்ராப்ளம். அந்த நாளில் அந்த சிச்சுவேஷனில் அவங்களோட மைண்ட் செட் அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த ஸ்டெயின்ஸை நம்ம மைண்ட்லேருந்து இப்போவுமே ரிமூவ் பண்ணுவோம். நம்ம நம்ம ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ரொம்ப நைஸாக ஸ்வீட்டாக நடந்துக்கிறோம். ஆனால் நாம் நம்மக்கிட்டேயே பேசிக்கிற விஷயங்கள், இன்னர் கான்வர்சேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அடிக்கடி செக் பண்ணணும். அந்த இன்னர் கான்வர்சேஷன்ஸ் வந்து சரியாக இல்லை அப்படின்னா நம்மளோட மைண்ட் வந்து இம்ப்யூர் ஆகுது. தீபாவளியை நம்ம அவுட்சைட் செலிப்ரேட் பண்ணுற மாதிரியே நம்ம இன்சைட்லேயும் செலிப்ரேட் பண்ணுவோம். நம்ம லைஃபோட ஹோல் சீடியை ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். நெகட்டிவ் இன்னர் தாட்ஸ் இருந்துச்சுன்னா அதை உடனே க்ளீன் பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்போம், நம்மளையே குறை சொல்லிகிட்ருப்போம். அந்த மாதிரி கில்ட் ஃபீலிங்ஸையும் செல்ஃப் கிரிட்டிசிசம் பண்ணுற ஹேபிட்டையும் நம்ம இந்த தீபாவளியில் ஓவர் கம் பண்ணுவோம். ஸோ நாம் தீபாவளிக்கு முன்னாடி நம்ம மைண்டை ஸ்ட்ரெயின் ஃப்ரீ ஆக்கிட்டு அந்த கடவுளோட முழு ஆசையையும் பெற்று தீபாவளியை ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுவோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. கண்டென்ட் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போனா ஜெனிஃபன் டீம் சார்பாக ஹாப்பி தீபாவளி டு யூ அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். தேங்க்யூ.